Hey guys, Subraj Rajan here. Guys, in the video, we will see the video. ஸ்டார் இருக்கு இல்லையா, ஸ்டார் வந்து மின்னிட்டு இருக்கும் இல்லையா, ஸ்டார் வந்து எப்படி மின்னிட்டு இருக்குது. அதே சமயத்துல வந்து பார்த்தோம்னா சன் இருக்கு இல்லையா, சூரியன் வந்து பார்த்தோம்னா அதுவும் ஒரு ஸ்டார் தான், அதுவும் ஒரு நட்சத்திரம் தான், அது ஏன் மின்னாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு க்வெஸ்சனோட முடிச்சிருப்போம். அந்த க்வெஸ்சனோட ஆன்சர் தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். உண்மை சொல்ல போனா ஸ்டார் இருக்கு இல்லையா, அது வந்து மின்னவே கிடையாது. அப்புறம் எப்படி வந்து பார்த்தோம்னா நம்மளோட கண்களுக்கு மட்டும் மின்ற மாதிரி தெரியுது. பார்க்கலாம், ஓகே. Let's go. Guys, இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒயிட் போர்ட்ல வந்தாச்சு. நம்ம அப்படியே வந்து பேச ஆரம்பிப்போம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லும்போது, நாம் இருக்கோம், மனுஷன் நாம் இருக்கோம் இல்லையா, நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன். ஸோ நாமளாம் வந்து பார்த்தோம்னா எப்படி ஒரு பொருளை பார்க்குறோம், ஒரு பொருளையோ ஒரு மனுஷனையோ ஒரு விலங்கையோ நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படிங்கிறதா ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு பொருளை பார்க்குறோம் இல்லையா, அந்த பார்க்கறத வச்சு வந்து பார்த்தோம்னா அந்த பொருட்களை வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இரண்டு விதமாக பிரிக்கலாம் ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்தோம்னா லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒளிரும் பொருட்கள் அப்படிம்பாங்க. ஸோ ஒளிரும் பொருட்கள்னா வச்சுக்கோங்களேன், ஒரு பொருள் இருக்குன்னா அது எது வந்தாலும் சரி ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு பொருள் வந்து பார்த்தோம்னா அதுவாகவே வந்து லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது ஒளியை வந்து உற்பத்தி பண்ணி அந்த அதுவாகவே வந்து அந்த ஒளியை வந்து வெளியே அனுப்பும் ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து உதாரணமாக பார்க்கும்போது ஓகேங்களேன், இந்த உலகத்திலேயே வந்து நம்ம டெய்லிக்கும் எல்லா மனுஷங்களும் பார்க்குற ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னு பார்க்கும்போது சன் இருக்கு இல்லையா, சன் வந்து பார்த்தோம்னா ஒரு லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ் தான், அதாவது வந்து பார்த்தோம்னா அதுவே வந்து ஒரு லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே அனுப்பிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சன் வந்து பார்த்தோம்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய எனர்ஜியாக வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மனுஷங்க வந்து உருவாக்குற, அதாவது நீங்களாக இருக்கலாம் நான் இருக்கலாம், நம்ம மாதிரி இருக்கிற மனுஷங்க வந்து பார்த்தோம்னா உருவாக்கி இப்போ வந்து பயன்படுத்திட்டு இருக்கிற ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் ஓகேவா, நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த பல்பாக இருந்தாலும் சரி, டார்ச் லைட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா அதுவாகவே வந்து பார்த்தோம்னா ஒரு ஓன் சோர்ஸ், ஓன் லைட் சோர்ஸ் இருக்குங்களா, ஒரு லைட்டை உற்பத்தி பண்ணி வெளியே அனுப்பிட்டுருன்னு சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பாங்களா. ஸோ செகண்ட் டைப்னு பார்க்கும்போது நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒளிரா பொருட்கள் அப்படின்னு தமிழில் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தோம்னா அதுவாகவே வந்து லைட்டை உற்பத்தி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா நீங்கள் பார்க்குற எல்லா விஷயங்களும் மோஸ்ட்டாக அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா, சேரு, டேபிள், கல், நீங்கள் புக்ஸு எது வந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற பொருட்கள் வந்து பார்த்தோம்னா லைட்டை உற்பத்தி பண்ணாமல் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காய்ஸ், இப்போ வந்து பார்த்தோம்னா என் பின்னாடி வந்து நான் டிராயிங் வரைஞ்சிருக்கேன், நம்ம அப்படியே வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்போம் ஓகேவா. இது வந்து பார்த்தோம்னா ஒரு மனுஷனோட ஒரு கண் ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு நம்ம ஒரு சன் வரைஞ்சிருக்கோம், சூரியன் வரைஞ்சிருக்கும். சன் வந்து பார்த்தோம்னா லூமினஸ் ஆப்ஜெக்டோட ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஓகேவா, ஒரு உதாரணம். நம்ம அந்த ஒரு லூமினஸ் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம சன்னை வந்து ஒரு உதாரணமாக எடுத்திருக்கோம் ஓகேவா, ஒளிரும் பொருட்களோட ஒரு உதாரணம். அடுத்து வந்து நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஒளிரா பொருட்கள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பொருட்களோட ஒரு உதாரணம் வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு கல் எடுத்துருக்கோம், ஸ்டோன் எடுத்துருக்கோம் ஓகேவா. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு லூமினஸ் ஆப்ஜெக்டை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா. லூமினஸ் ஆப்ஜெக்ட்ங்கும் போது அதுவே அதுவாகவே வந்து பார்த்தோம்னா அதில் இருக்கிற எல்லா லூமினஸ் ஆப்ஜெக்ட் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தோம்னா சன், டார்ச் லைட், இந்த மாதிரி எல்லா ஆப்ஜெக்டும் வந்து பார்த்தோம்னா அதுவாகவே வந்து ஒரு லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து வெளியே அனுப்புமா. ஸோ அப்படிங்கும்போது இப்போ சூரியன் இருக்குது, சூரியன் வந்து பார்த்தோம்னா வந்து அங்கேருந்து சூரியன் வந்து அங்கேருந்து ஒரு லைட் வந்து வெளியே வருது ஓகேவா. லைட் வந்துட்டு அது நம்ம கண் அடையுதுன்னு வச்சுக்கோங்களேன், கண் அடையுது ஓகேவா. அடையும் போது நம்ம அந்த கண் வந்து பார்த்தோம்னா அந்த லைட்டை ப்ராசஸ் பண்ணிட்டு நம்ம லைட்டை வந்துச்சு இல்லையா, அந்த லைட் எங்கிருந்து வந்துச்சோ, ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கிருந்து வந்துச்சோ, ஸோ அங்கே தான் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும் ஓகேவா. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்கிருந்து லைட் வந்துச்சோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் வந்து பார்த்தோம்னா அந்த லைட்டை உற்பத்தி பண்ண இல்லை அந்த லைட் அந்த பொருள் இருந்து வந்திருக்கும் இல்லையா.
ஸோ அந்த பொருள் வந்து அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணுக்கு தெரியும். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளோட கண்ணோட மனுஷனோட கண்ணோட ஒரு வந்து ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்ல முடியும். கண்டிப்பா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்புகள் அப்படின்னு சொல்ல முடியும் கண்டிப்பா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா நாம வந்து பார்த்தோம்னா ஒரு நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட்டை எப்படி பாக்குறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த மாதிரி கல் எது வேணா சரி, நீங்க வச்சிருக்கிற இந்த ஒளியை வந்து உற்பத்தி பண்ண முடியாத பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம எப்படி பாக்குறோம் அப்படிங்கும்போது லூமினஸ் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டார்ச் லைட், சன்னு, அந்த மாதிரி எந்த பல்பு, ஸோ அந்த மாதிரி வந்து லூமினஸ் ஆப்ஜெக்ட்லேருந்து வர ஒரு லைட் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு லைட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூரியன்லேருந்து ஒரு லைட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒரு கல் வெளியே இருக்கு, ஒரு வெட்டையில வெட்ட வழியில் ஒரு கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சூரிய ஒளி வந்து பார்த்தோம்னா வந்து மேலேருந்து வரும், அது வந்து ஒரு லூமினஸ் ஆப்ஜெக்ட், அங்கிருந்து ஒரு ஒளி வரும். ஸோ அந்த ஒளி வந்து பார்த்தோம்னா இது மேலே பட்டு இந்த ஒரு நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு ஸ்டோன் மேலே பட்டு அது ரிஃப்ளெக்ஷன் ஆகும், பிரதிபலிக்கும். ஓகேவா? ஸோ பிரதிபலிக்குமா? பட்டு பிரதிபலிக்கும். ஸோ அது பிரதிபலிக்கிற அந்த ஒரு அதில் எல்லாத்துலையும் பிரதிபலிக்கும். இப்படியும் கூட போகலாம், இங்கேயும் கூட போகலாம், இப்படியும் கூட போகலாம், இங்கேயும் கூட போகலாம், பட் இங்கிருந்து போகலையா? இந்த பாயிண்ட்ல, இந்த பாயிண்ட்ல வந்து லைட் பட்டு இந்த சூரியன்லேருந்து வர லைட் பட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டு அது போயிட்டு கண்ணை அடையும். ஸோ கண்ணை அடையும் போது வச்சுக்கோங்களேன், நான் என்ன சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட, ஒரு லைட் வந்து நம்ம கண்ணை வந்து அடையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைட் எங்கிருந்து வந்துச்சோ, எந்த பொருள்லேருந்து வந்துச்சோ, அந்த பொருள் வந்து அந்த லைட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கதான் வந்து பார்த்தோம்னா அந்த பொருள் இருக்குது அப்படின்னு நம்ம நம்மளோட கண்ணுக்கு தெரியும். அப்படிங்கும் போது ஸோ இங்கிருந்து வந்துச்சா, இங்கிருந்து வந்து பார்த்தோம்னா லைட் போயிட்டு படிச்சா அப்படின்னா நம்ம கண்ணுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த கல் வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த கல், இந்த கல்ல இந்த பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும், அதாவது லைட் எங்கிருந்து வந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா. ஸோ அப்படிங்கும் போது அந்த மாதிரி லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எது வேணாலும் சரி, வீட்டில் வந்து ஒரு ரூம் இருக்கு, இப்போ நைட் டைம், இப்போ நைட் டைம்ல வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் ரூம்ல வந்து நீங்க லைட் போடுறீங்க அப்படிங்கும் போது உங்க வீட்டில் ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னா உங்க வீட்டு அந்த டார்ச் லைட் எல்லாம் வந்து ஒரு பல்ப், தெரியும். கைஸ், நெக்ஸ்ட் நாம வந்து பார்த்தோம்னா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உலகத்தில் வந்து பார்த்தோம்னா எல்லா பொருட்களுக்குமே, அதாவது ஒரு உயிருள்ள பொருட்கள் இல்லைன்னா வந்து உயிரற்ற பொருட்கள், எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எல்லா பொருளுக்கும் வந்து பார்த்தோம்னா ஒரு விதமான ஒரு பண்பு கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஒரு பண்பு கண்டிப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மனுஷங்க நாம் இருக்கோம் இல்லையா, நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம எப்படி பேசுகிறோம், நம்ம எப்படி கேட்குறோம், நம்ம எப்படி சாப்பிட்றோம், எப்படி நடக்கிறோம், எப்படி ஓடுறோம், எல்லாமே வந்து பார்த்தோம்னா நமக்குன்னே இருக்கிற ஒரு பண்புன்னு சொல்ல முடியும் கண்டிப்பா. ஸோ நம்மள மாதிரியே எக்ஸாக்டா வந்து இருக்க முடியாது, எந்த ஒரு விலங்குனாலையும் சரி, எந்த ஒரு உயிரற்ற பொருட்கனாலையும் சரி, எக்ஸாக்டா பர்ஃபெக்டா இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். அப்படிங்கும் போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து கண்டிப்பா ஒரு பண்பு இருக்கும் இல்லையா. அப்படி இருக்கும்போது லைட் இருக்கு இல்லையா, ஒரு ஒளி இருக்குன்னு சொல்லும் இல்லையா, அந்த ஒளிக்கும் வந்து பார்த்தோம்னா நிறைய பண்பு கண்டிப்பா இருக்குது. அதுல வந்து ஒரு விதமான பண்பு வந்து பார்த்தோம்னா ஒளி விலகல் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களா, ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது லைட் வந்து பார்த்தோம்னா ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமில் வந்து பாஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா லைட் வந்து பெண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு பேர் என்ன வந்து பார்த்தோம்னா ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மீடியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மீடியத்துக்கு என்ன அர்த்தம்னு சொல்லும்போது நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேனே ஓகேங்களா. ஸோ மீடியம்னா வந்து ஒரு ஊடகம்னு சொல்லுவாங்க, லைட் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு ஊடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா நீங்க இருக்கீங்க, நீங்க வந்து பார்த்தோம்னா ஒரு பைக்ல போறேன்னு வச்சுக்கோங்களேன், பைக்னா நீங்க எப்படி போவீங்க, பைக்லயோ கார்லயோ போறீங்க, நீங்க எப்படி போவீங்க, ரோட்ல போவீங்க. ஸோ ரோட்லயும் போகலாம், நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதா வந்து நம்ம ரோட்லயும் போகலாம், ஆகாயத்திலையும் போகலாம், தண்ணியிலையும் போகலாம் ஓகேவா, இல்லை வந்து ஒரு தண்டவாளத்துலையும் போகலாம். அப்படிங்கும் போது மனுஷன் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறான் அப்படிங்கும் போது நம்ம வந்து அதோட அந்த ஒரு ஊடகம் என்னது, ரோடு, வான்வெளி, இல்லை வந்து ஒரு கடல் வழியாக இருக்கலாம், ஆறு வழியாக இருக்கலாம், இல்லை வந்து தண்டவாளம் வழியாக இருக்கலாம், அந்த மாதிரி அதோட ஊடகம் வந்து வேறுபடுது இல்லையா, அதே மாதிரி தான்ங்களா. ஸோ லைட்டு வந்து பார்த்தோம்னா வந்து சில ஊடகங்களில் வந்து பயணிக்கும் ஓகேவா, லைட்டு வந்து பார்த்தோம்னா பயணிக்குது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது இல்லையா. அப்படிங்கும்போது அது வந்து பார்த்தோம்னா அது வந்து அந்த பயணிக்கிற அந்த ஊடகம் வந்து பார்த்தோம்னா நான் ஒரு வேறுபட்ட ஊடகங்கள் கண்டிப்பாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ஒரு காற்றாக இருக்கலாம், காற்றுலையும் வந்து பார்த்தோம்னா லைட் பயணிக்கும். நீங்கள் வந்து டார்ச் லைட் அடிக்கிறீங்களே, அடிக்கும் என்ன ஆகும், அது காற்றுல பயணிச்சு தான் வந்து பார்த்தோம்னா உங்கள் முன்னாடி இருக்கிற ஒரு சுவர் மேலே படும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். காற்றுல பயணிக்கும், தண்ணியில் பயணிக்கும், அப்புறம் கிளாஸில் பயணிக்கும், அப்புறம் வந்து ஒரு சீமனில் பயணிக்கும், டைமண்டில் பயணிக்கும், ப்ரிசமில் பயணிக்கும், இந்த மாதிரி
நம்ம நிறைய வந்து அடிக்கிட்டு போயிட்டு கண்டிப்பாக இருக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து அதோட இந்த லைட் வந்து பயணிக்கக்கூடிய ஊடகம் இருக்கு இல்லையா, அந்த அந்த ஒரு இடம், அந்த ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்ல முடியும், பிளேஸ்ன்னு சொல்லலாம், இல்லை வந்து அந்த ஒரு பொருள்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ ஏர் வாட்டர் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதான் வந்து பார்த்தோம்னா மீடியம்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா. காய்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒளி வந்து ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம் பாஸ் ஆகும்போது வந்து பார்த்தோம்னா அது பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகும்னா என்ன அர்த்தம், ஒளி விலகலாகும், அதோட டைரக்ஷன் மாறும் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ எப்படி வந்து பார்த்தோம்னா லைட் வந்து பெண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும் இல்லையா. நான் சிம்பிளாக சொல்றேன் பாருங்க. ஸோ இந்த மீடியம் இருக்கு இல்லையா, லைட் வந்து எதன் வழியே வந்து இந்த ஊடுருவுதோ, ஸோ அதான் மீடியம். எதன் வழியே வந்து பார்த்தோம்னா அது ஊடுருவுதோ அந்த ஊடகம் தான் மீடியம் சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அப்படிங்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் வாட்டர் இந்த மாதிரி வச்சுக்கலாம், ஏர் வாட்டர் கிளாஸ்லாம் இருக்கு இல்லையா அப்படி இருக்கும்ங்களா. ஸோ அந்த மீடியத்துக்குன்னு பார்த்தோம்னா வந்து ஒரு பண்பு இருக்குது ஓகேங்களா, ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பண்புக்கு பேருன்னு பார்க்கும்போது ஆப்டிக்கல் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு லைட் வந்து பாஸ் ஆகிற மீடியம் இருக்கு இல்லையா, ஒரு ஏராக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், கிளாஸாக இருக்கலாம். ஸோ அந்த மீடியத்தை பற்றி பார்த்தோம்னா வந்து ஒரு ஆப்டிக்கல் டென்சிட்டின்னு சொல்கிற ஒரு பண்பு இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது அந்த மீடியம் வந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா தனக்குள்ள லைட்டை அப்சர்வ் பண்ணி அதனால டிரான்ஸ்மிட் பண்ணுது, ஊடுருவ வைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஓகேங்களா. அதாவது நான் தான் அந்த மீடியம் வச்சுக்கோங்களேன், எனக்குள்ள வந்து அந்த ஒரு லைட்டுக்கு உள்ள போயிட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு நான் வந்து அந்த லைட்டை வந்து அனுமதிப்பேன் எனக்குள்ள போறதுக்கு அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா மனுஷங்க நாம இருக்கோம், நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பண்பு வச்சுக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா நாம வந்து ஒரு வெயிட் தூக்கணும் அப்படிங்கும் போது எல்லாருமே ஒரே மாதிரி வெயிட் தூக்க மாட்டாங்க இல்லையா, எல்லாத்துக்குமே அவரோட எபிலிட்டி மாறும். ஒருத்தர் வந்து 5 கிலோ தூக்குவாங்க, இன்னொருத்தங்க வந்து பார்த்தோம்னா 10 கிலோ தூக்குவாங்க. அப்படிங்கும் போது அந்த மனுஷங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தோம்னா எல்லாருமே வெயிட் தூக்கினாலுமே ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு மாதிரி வெயிட் தூக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்குன்னு ஒரு எபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த லைட் வந்து உள்ள பாஸ் ஆகுது இல்லையா, அந்த மீடியம் எல்லாமே ஏர் வாட்டர் கிளாஸ் அது மாதிரி இருக்கு இல்லையா, அந்த எல்லா மீடியுமே வந்து லைட் பாஸ் பண்ணும். பட் அந்த பாஸ் பண்ணாலுமே அந்த லைட்டை வந்து எல்லாமே எல்லா மீடியமும் ஒரே மாதிரி பாஸ் பண்ணாது, ஒரு ஒவ்வொரு மீடியம் வந்து நல்லா ஈஸியாக பாஸ் பண்ணி வெளியே போயிடும். அந்த மீடியத்துக்குள்ள வந்து பார்த்தோம்னா லைட் ஈஸியாக பாஸ் பண்ணி வெளியே போயிடும், சில மீடியம்லாம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அப்படிங்கும்போது ஒரு மீடியம் இருக்குன்னா அந்த மீடியம் வந்து பார்த்தோம்னா தனக்குள்ள அந்த லைட்டை பாஸ் பண்ணும் இல்லையா, அது எவ்வளோக்குள்ளே பாஸ் பண்ணும், அந்த லைட் பாஸ் பண்ணுற தனக்குள்ளே பாஸ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுற அந்த எபிலிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து பார்த்தோம்னா ஆப்டிக்கல் டென்சிட்டி ஆஃப் த மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மீடியம் இருக்கு, அந்த மீடியத்துக்கு பார்த்தோம்னா வந்து ஆப்டிக்கல் டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்தோம்னா என்ன ஆகும்னா அந்த ஒரு லைட்டோட ஸ்பீடை வந்து பார்த்தோம்னா அப்படியே கம்மி பண்ணும். இப்போ வெளியிருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு ஸ்பீடில் வந்துட்டு இருக்கும், இப்போ எனக்குள்ளே பூந்து போகணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து பார்த்தோம்னா நான் வந்து அந்த லைட்டோட ஸ்பீடை கம்மி பண்ணுவேன், எங்கள் ஆப்டிக்கல் டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குன்னா வந்து பார்த்தோம்னா நான் கம்மி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான். கம்மி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த லைட் வந்து ஒரு டைரக்ஷனில் போகுது, அப்போ அப்படியே வந்து அதோட ஸ்பீட் கம்மியாகும்போது அது பெண்ட் ஆகும் ஓகேங்களா. அதே மாதிரி தான் ஸோ எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மீடியம் இருந்து இன்னொரு மீடியம் பாஸ் ஆகும்போது அந்த செகண்ட் மீடியம் இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மீடியத்தை விட ஃபர்ஸ்ட் மீடியத்தை விட செகண்ட் மீடியம் வந்து பார்த்தோம்னா வந்து ஆப்டிக்கல் டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா இங்கே ஃபர்ஸ்ட் மீடியம்ல வந்து பார்த்தோம்னா அந்த லைட் பாஸ் ஆகும்போது ஒரு ஸ்பீடில் வந்துருக்கும், செகண்ட் மீடியம் வந்து ஆப்டிக்கல் டென்சிட்டி இதை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது இங்கிருந்து இந்த மீடியத்துக்கு வந்து பார்த்தோம்னா லைட் பாஸ் ஆகும் என்ன ஆகுனா அதோட ஸ்பீட் கம்மியாயிடும். ஏன்னா ஆப்டிக்கல் டென்சிட்டி ரொம்ப அதிகம் அப்படிங்கும்போது அடர்த்தி ரொம்ப அதிகம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அதோட ஸ்பீட் கம்மியாகும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மீடியம் வச்சுக்கோங்க, செகண்ட் மீடியம் வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் மீடியம் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு ஆப்டிக்கல் டென்சிட்டி வந்து செகண்ட் மீடியம் விட ரொம்ப அதிகம்னு சொல்லும்போது இந்த மீடியமில் வந்து லைட் பாஸ் ஆகும்போது ஓரளவுக்கு ஒரு கம்மியான ஸ்பீடில் வந்திருக்கும். ஸோ அது இங்கிருந்து இங்கே வந்து இந்த செகண்ட் மீடியத்துக்கு உள்ள என்ட்ரா வந்து பார்த்தோம்னா லைட்டோட ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, ஆனால் வந்து இங்கே ஆப்டிக்கல் டென்சிட்டி கம்மியாக இருக்குது ஃபர்ஸ்ட் மீடியத்தை விட அப்படிங்கிற மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ மாதிரி ஆப்டிக்கல் டென்சிட்டியை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோம்னா ஒரு மீடியம்குள்ள லைட் வந்து அந்த ஆப்டிக்கல் டென்சிட்டி ஆஃப் த மீடியம், ஒரு மீடியமோட ஆப்டிக்கல் டென்சிட்டியை பேஸ் பண்ணி தான் லைட் வந்து அந்த மீடியத்துக்குள்ளே எப்படி ஸ்பீடாக போகும் அப்படிங்கிறத பொறுத்து. ஸ்பீடு மாறும்போது என்ன ஆகும்னா வந்து அங்கே டைரக்ஷன் கண்டிப்பாக வந்து மாறும், பெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஒரு உதாரணமாக பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு பைக்கில் போகிறீங்க அப்படிங்கும்போது அந்த ரோடு வந்து பார்த்தோம்னா கிளியராக இருக்குது, எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு இயற்கை சீற்றமும் கிடையாது, நார்மலான ஒரு கிளைமேட்டாக இருக்குது. நீங்கள் அப்போ வந்து ஒரு ஸ்பீடில் போயிட்டுருப்பீங்க, நல்லா ஸ்பீடாகவே போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு பார்த்தா பயங்கர மழை பெய்யுது. அப்போ என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், உங்கள் டிரைவிங் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்லோவாக போவீங்க. திடீர்னு பார்த்தோம்னா வந்து ரொம்ப அப்படி பனிமூட்டமாக இருக்குது, ஒரு 2 அடி தான் தெரியுது, அதுக்கு மேலே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்பவே ஸ்லோவாக போவீங்க. திடீர்னு பார்த்தா ரொம்ப காத்தடிக்குது, கண்ணிலாம் வந்து அப்படி ஒரு மாதிரிலாம் படுது, கண்ணில் காற்று படுது, அந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்பீடில் போவீங்க. அதே மாதிரி தான்
ஸோ அப்படிங்கும்போது அந்த லைட்டும் வந்து ஒரு ஒரு மீடியம்ல பாஸ் ஆகும்போது அந்த மீடியத்தோட ஆப்டிகல் டென்சிட்டியை பேஸ் பண்ணி தான் அந்த லைட் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நம்ம நிர்ணயிக்க முடியும். அந்த லைட் வந்து நிர்ணயிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்போ வந்து ஸ்பீட் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அப்படிங்கும்போது பெண்ட் ஆகும், அதோட டேரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டு பெண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு டிராயிங் போட்டு நம்ம கண்டிப்பாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ கைஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது லைட் வந்து எப்படி வந்து ரிஃப்ராக்ஷன் ஆகுது, ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் பாஸ் ஆகும்போது எப்படி ரிஃப்ராக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து டயக்ராம் மூலமாக வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு மட்டும் வந்து பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ரெண்டு மீடியம் எடுத்துக்கிறோம் இல்லையா, ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் இன்னொரு மீடியமுக்கு வந்து லைட் பாஸ் ஆகும்போது அப்போ வந்து ரிஃப்ராக்ஷன் ஆகும், பெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம். அப்படிங்கும்போது நம்ம எந்த ரெண்டு மீடியம் எடுக்கிறோமோ, எந்த ரெண்டு மீடியம்னா எடுத்துக்கலாம், லைட் வந்து எதில் பாஸ் ஆகுமோ, எத்தனை மீடியமில் பாஸ் ஆகுது, ஏர் வாட்டர் இந்த மாதிரி பாஸ் ஆகுது இல்லை, எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் போது அந்த ரெண்டு மீடியம் நம்ம கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து எது வந்து ஆப்டிக்கலி டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கோ அது வந்து பார்த்தோம்னா ஆப்டிக்கலி டென்சர் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டில் அந்த ரெண்டு மீடியமில் வந்து பார்த்தோம்னா எது வந்து ஆப்டிக்கல் டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கோ, ஸோ அது வந்து பார்த்தோம்னா ஆப்டிக்கலி ரேரர் மீடியம் சொல்லுவாங்க. ஸோ ஆப்டிக்கல் டென்சிட்டி அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், லைட் வந்து அங்கே பாஸ் ஆகிறது கொஞ்சம் லைட்டோட ஸ்பீட் கம்மியாகும், உள்ளே வந்து உள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆப்டிகல் டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் லைட் ஈஸியாக பாஸ் பண்ணி போகும் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும் போது நம்ம வந்து ரெண்டு மீடியம் எடுத்திருக்கோம், லைட் பாஸ் ஆகல ரெண்டு மீடியம் நம்ம எடுத்திருக்கோம். உதாரணமாக ஏர் இருக்கு இல்லையா, ஏர்லேயே வந்து லைட் பாஸ் ஆகும், கிளாஸ் எடுத்து வந்து கிளாஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? கிளாஸ் இருக்கு இல்லையா, ஒரு கண்ணாடி, கண்ணாடியே லைட் பாஸ் ஆகும். அப்படிங்கும் போது இப்போ வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டில் வந்து பார்த்தோம்னா எது வந்து ஆப்டிக்கலி டென்சர் மீடியம், அதாவது ஓடிஎம்னு சொல்கிறோம் இல்லையா, எது வந்து ஓடிஎம், எது வந்து ஓஆர்எம். ஏர் இருக்கு இல்லையா, ஏர் தான் வந்து பார்த்தோம்னா ஆப்டிக்கலி ரேரர் மீடியம். ஓகேங்களா? அது வந்து ஆப்டிக்கல் டென்சிட்டி வந்து பார்த்தோம்னா கிளாஸை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான் இருக்கு. ஓகேங்களா? அப்படிங்கும்போது ஏரில் வந்து ஈஸியாக வந்து லைட் பாஸ் ஆகும், கிளாஸில் வந்து பார்த்தோம்னா ஆப்டிக்கல் டென்சிட்டி கொஞ்சம் அதிகம் ஏரை விட. அப்படிங்கும்போது கிளாஸில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து அவரோட ஸ்பீட் கம்மியாகும் கம்பேர் டு தி ஏர், ஏர் மீடியம் அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக. அப்படிங்கும்போது இப்போ நம்ம வந்து ஒரு லைட் வந்து இங்கே பாஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஏர் வந்து பார்த்தோம்னா ஓ ஆர்எம், கிளாஸ் வந்து பார்த்தோம்னா ஓடிஎம். ஓகே, ஷார்ட் ஃபார்ம் நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்தோம்னா ஏர் வந்து இங்கே ஏரில் வந்து பார்த்தோம்னா லைட் வந்து ஒரு லைட் வருது, ஒரு லைட் ரே வருது. ஓகேவா? லைட்டில் நிறைய ரேஸ் இருக்கும், நம்ம வந்து ஒரு ரே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு ரே எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு ரே வருது, அது வந்து ஏரில் வந்து பயணிச்சு வருது. ஸோ ஏரில் பயணிக்கிறது திடீர்னு ஒரு கிளாஸ் இருக்குது, கிளாஸ் வந்து கிளாஸ் மட்டும் திடீர்னு வருது. அப்படிங்கும் போது கிளாஸில் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா அந்த லைட் படும் இல்லையா, நீங்கள் டார்ச் லைட் ஆன் பண்ணுறீங்க, ஆன் பண்ணும்போது ஏரில் பயணிச்சு தானே போய் ஒரு ஒரு சுகத்தில் படுது அப்படிங்கிற மாதிரி தான். அப்படிங்கும்போது ஏரில் பயணிச்சு முன்னாடி ஒரு கிளாஸ் இருக்குது, டக்குனு ஒரு கிளாஸ் வந்துருது, அந்த கிளாஸ்லேயும் கண்டிப்பாக அது ஊடுருவி வெளியே போகும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ரே வருது, ஒரு இந்த டேரக்ஷனில் வருது, இங்கே வந்து கரெக்டாக படுது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா வந்து அது இன்சிடென்ட் சொல்லுவாங்க, படும். ஓகே, படம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு சென்டராக ஒரு கோடு போட்டுக்கலாம். ஓகே, இங்கே தான் படுது அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தோம்னா இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, கிளாஸ் ஒரு கிளாஸ் பார்க்கும்போது ஒரு 90 degrees இருக்கும், செங்குத்தாக ஒரு கோடு கொடுக்கும். ஓகேவா? கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி ஒரு சும்மா ஒரு கோடு கொடுக்கும், அது மாதிரி நார்மல்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது நார்மல்னா வந்து பார்த்தோம்னா இந்த மீடியத்துக்கு வந்து சென்டராக இருக்கும், சென்டராக மீன்ஸ் என்னன்னா வந்து ஒரு பர்பெண்டிகுலராக 90 degrees செங்குத்தாக வந்து இருக்குன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? நம்ம சும்மா வந்து அந்த ஒரு ஆங்கிள்ஸை வந்து எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இந்த நார்மல் யூஸ் பண்ணி தான் கணக்கிடுவோம். ஓகேவா? நம்ம அது தேவை கிடையாது, பட் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அப்போதான் உங்களுக்கு கரெக்டாக புரியும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து லைட் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து இங்கிருந்து வருது, ஏர் மீடியமில் பயணிச்சு வருது, பயணிச்சுட்டு வரும்போது வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து அடுத்து கிளாஸ் மீடியத்துக்குள்ள லைட் வந்து என்டர் ஆகணும் இல்லையா, உள்ளே போகணும். அப்படிங்கும்போது கிளாஸ் வந்து பார்த்தோம்னா ஏரை விட ஆப்டிக்கலி டென்சிட்டி ரொம்ப அதிகம், இது வந்து ஆப்டிக்கலி டென்சர் மீடியம் சொல்லியிருக்கோம். அப்படிங்கும்போது இதுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா அந்த லைட் வந்து பயணிக்கிறது வந்து பார்த்தோம்னா ஏரை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக போக முடியாது. ஏரில் வந்து பார்த்தோம்னா ஒரு மேக்ஸிமம் ஸ்பீடை வந்து ரைட் போயிட்டு இருக்கும் உண்மையாலுமே. ஸோ இந்த கிளாஸ்க்கு போகும்போது கொஞ்சமாக அந்த ஸ்பீட் கம்மியாகும், ஏன்னா வந்து பார்த்தோம்னா கிளாஸ் வந்து பார்த்தோம்னா ஏரை விட ஆப்டிக்கலி டென்சிட்டி ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கும்போது ஸ்பீடு கம்மியாகும் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னு வச்சுக்கோங்களேன், உள்ள பூந்துருச்சு. இப்போ வந்து இந்த இந்த ஒரு கிளாஸ்ல லைட் வந்து பயணிக்கும், எப்படி பயணிக்கும்னா, ஸோ இது வந்து இப்போ எப்படி இப்போ நார்மலாக ஏர்லேயே போயிட்டு இருக்கோம், எப்படி போயிட்டு இருக்கும், இப்படி தான் போகணும், இந்த டேரக்ஷன் தான் போகணும். பட் எப்படி போகும்னா இங்கே வந்து இல்லை, அந்த கிளாஸ்ல பயணிக்கும் போது இந்த லைட்டோட ஸ்பீடு கம்மியாகிறதுனால என்ன ஆகும்னா அப்படியே வந்து கொஞ்சம் பெண்டாக இப்படி இருந்தோம், இப்படி பயணிக்கும். ஓகே, அதாவது இந்த நார்மல் இருக்கு இல்லையா, இந்த நார்மல் மறைஞ்சிருக்கணும் இல்லையா, இந்த நார்மலுக்கு பக்கத்தில் அப்படியே போகும். ஓகேங்களா? அப்படிங்கிற மாதிரி தான், அதோட ஸ்பீடு கம்மியாகிறனால அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து
இது வந்து பார்த்தோம்னா ஆப்டிக்கல் ரேர் மீடியம்ல இருந்து ஆப்டிக்கல் டென்சிட் மீடியம்னு போகுது. அப்படிங்கும் போது அங்க வந்து பார்த்தோம்னா லைட்டோட ஸ்பீடு கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ஆப்டிக்கல் டென்சிட் மீடியம்ல இருந்து அடுத்து இன்னொரு இங்க நம்ம ஏர்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இங்க நம்ம ஏர்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த கிளாஸ் தாண்டி இங்கே ஏர் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஒரு ஆப்டிக்கலி டென்சர் மீடியம் இருந்து இந்த ஏர் வந்து பார்த்தோம்னா வந்து கிளாஸோட கம்பேர் பண்ணும்போது ஆப்டிக்கலி ரேரர் மீடியம். ஓகேவா? கொஞ்சம் ஆப்டிக்கல் டென்சிட்டி கம்மியாக இருக்கும் ஏர் அப்படிங்கும் போது இப்போ வந்து உள்ள பூந்தாச்சு, கொஞ்சம் பெண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து இந்த கிளாஸ்ல இருந்து இப்போ வந்து ஏருக்கு வெளியே வருது இல்லையா அப்படிங்கும் போது இங்க வந்து ஏர் ஏர்ல வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக போகும். கிளாஸை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா ஏர்ல லைட் கொஞ்சம் ஃப்ரீயாக போகும், ரொம்ப ஃப்ரீயாக போகும் அப்படிங்கிற மாதிரி தான். அப்படிங்கும் போது ஃப்ரீயாக போகணும்னா மீன்ஸ் வச்சுக்கோங்களேன், இந்த கிளாஸ்க்குள்ள வந்து எவ்வளோ லைட், இந்த லைட் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்குமோ அதை விட வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாக தான் போகும் அப்படிங்கிற மாதிரி தான். மேக்ஸிமம் ஸ்பீடை வந்து எட்டும் அப்படிங்கிற மாதிரி தான். அப்படிங்கும் போது இப்போ வந்து இங்கிருந்து வந்துச்சு இல்லையா ஸோ வரும்போது எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்குமோ அதை விட வந்து கொஞ்சம் அதிகமாக போகும் இல்லையா? அதிகமான என்ன அப்படின்னா அது வந்து இந்த நார்மலை விட்டு தள்ளி போகும், அப்படியே இப்படி போகும். ஓகே? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்பீடு அதிகமாச்சுன்னா கொஞ்சம் மேலே போயிடும், ஸ்பீடு கம்மி ஆச்சுன்னா கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த வந்து நார்மலை ஒட்டி வரும், ஸ்பீடு அதிகமாச்சுன்னா வச்சுக்கோங்க அவே அவே ஃப்ரம் த நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கோடு அதான் வந்து கோடு போட்டிருக்கேன் அப்படிங்களா? ஸோ இப்படிங்கிற மாதிரி தான் ஆகும். இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தோம்னா வந்து ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறதான். ஸோ இந்த ரிஃப்ராக்ஷன் தான் வந்து பார்த்தோம்னா ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒரு டெஃபினேஷன், இந்த ஒரு அந்த லைட்டோட ஒரு பண்பு தான் வந்து பார்த்தோம்னா ஸ்டார் வந்து எப்படி மின்னுது அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுதான் வந்து ஒரு மெயினான ரோல் பண்ணோம். அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு ஸ்டார் வந்து மின்ற மாதிரி தெரியும், சன் வந்து ஏன் மின்னாத மாதிரி தெரியும், மின்னாத மாதிரி இருக்கு இல்லையா. சன் ஒரு ஸ்டார் தான், ஏன் அது வந்து மின்னாமல் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தோம்னா அந்த ரிஃப்ராக்ஷன் கண்டிப்பாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டார் இருக்கு இல்லையா, நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி மின்னுது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்துருப்போம் இல்லையா, இது வரைக்கும் நம்ம பேசியிருப்போம் இல்லையா. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், மனுஷங்க நம்ம இருக்கோம், மனுஷங்க வந்து பார்த்தோம்னா வந்து நம்மளோட கண்களை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி ஒரு பொருளை பார்க்குறோம், லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ், நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லியிருப்போம்ல, எப்படி வந்து ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு கான்செப்ட். செகண்ட் கான்செப்ட் வந்து பார்த்தோம்னா வந்து லைட்டோட ஒரு பண்பு அப்படிங்கும் போது ரிஃப்ராக்ஷன், லைட் வந்து எப்படி வந்து ஒளிவிலக்கல் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருப்போம்ல, எப்படி ரிஃப்ராக்ஷன் ஆகுதுன்னு பார்த்துருப்போம். ஸோ அது செகண்ட் கான்செப்ட். இந்த ரெண்டு கான்செப்டையும் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ணால் தான் ஸ்டார் வந்து பார்த்தோம்னா எப்படி மின்னுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம அப்படியே வந்து பேச ஆரம்பிப்போம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு பூமி இருக்கு, இதான் வந்து பூமியை வச்சுக்கலாம். ஓகேவா? நான் பாதி மட்டும் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கீழே வந்து அப்படியே கீழே எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு பயணிக்கிறான் வச்சுக்கலாம். ஸோ இந்த பயன் தான் நான் வச்சுக்கலாம். ஓகேவா? நான் வச்சுக்கலாம். ஓகே, எஸ்ஆர்னு போடுறேன், சுப்ராஜ் ராஜன் எஸ்ஆர்னு போடுறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், மேலே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் வந்து பூமியில் நிற்கிறேன், ஒரு நைட் டைம்னு வச்சுக்கலாம், நைட் டைம்ல தான் வந்து நட்சத்திரம் தெரியும் அப்படிங்கும் போது மேலே பார்க்குறேன் நான் வந்து ஸ்டார்ஸை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா? நம்ம பேசிக்காக வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம ஸ்டார் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஸ்டார் எப்படி நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம், எப்படி நம்ம வந்து வரைவோம் அப்படின்னு பார்க்கும்போது இப்படி தானே வரைவோம், இந்த மாதிரி வரைவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் தானே வரைவோம் ஸ்டார்ஸ் நம்ம வரைவோம். ஸோ உண்மையாலும் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், உண்மையாலுமே ஸ்டார்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து இருக்காது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா நம்ம டெய்லிக்கும் பார்க்குறோம் இல்லையா, சன் இருக்கு இல்லையா, சன் வந்து பார்த்தோம்னா அதுவும் வந்து ஒரு ஸ்டார் தான். சன் வந்து இந்த மாதிரியே இருக்கு அப்படி இருக்காது இல்லையா. ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஸ்டாருமே வந்து ஒரு கோள வடிவமாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? பட் சம் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பார்க்குற எல்லா ஸ்டாருமே வந்து சூரியன் மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கும். சம் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். சூரியனோட வந்து பார்த்தோம்னா பல மடங்கு பெருசாக இருக்கும். சூரியனா ரொம்ப பெருசு தான். சூரியனை வந்து பார்த்தோம்னா நம்மளோட பூமியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெருசு. ஆனால் சூரியனோடவே வந்து பார்த்தோம்னா பல மடங்கு பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்குது. அப்புறம் வந்து ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா அது வந்து எப்படி உருவாகிறது, எந்த மாதிரி பொருட்கள் மூலமாக, எந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் மூலமாக வந்து அந்த ஒரு ஸ்டார் வந்து உருவாகிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த சப்ஸ்டன்ஸும் வந்து வேற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் வேற மாதிரி இருக்கனால வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு ஸ்டாரோட டெம்பரேச்சர் வந்து வேற மாதிரி இருக்கலாம், அந்த ஸ்டாரோட கலர் வேற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த ஸ்டார் வந்து எங்கே இருக்குது அப்படி எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கலாம். ஒவ்வொரு ஸ்டாரும் ஒவ்வொரு இடத்துல உண்மையாக இருக்குது. சன் இங்கே இருக்குது, வெவ்வேறு ஸ்டார்லாம் தூரதூரமாக இருக்குது. இதுமாதிரி ஒவ்வொரு ஸ்டாரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அந்த மாதிரி நிறையா டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் வந்து அது பொதுவான ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் அதுவே வந்து பார்த்தோம்னா
என்ன சொல்றது, ஒளியை வந்து தயார், அதுவே ஒளியை உற்பத்தி, அதுவே வந்து ஒளியை உற்பத்தி செஞ்சு வெளியே விடுது. வெளியே வந்து பார்த்தோம்னா அது ரேடியேட் பண்ணிட்டு இருக்கும், ஒரு உமிழ்ந்துட்டு இருக்கும் சொல்ல முடியும் கண்டிப்பா. ஸோ இந்த ஒரு பொதுவான விஷயம் கண்டிப்பா இருக்கு. நம்ம அதெல்லாம் ஸ்டார்னு சொல்லிட்டு இருக்கோம் ஓகேவா. எல்லா ஸ்டாருமே வந்து பார்த்தோம்னா ஒரு லூமினஸ் ஆப்ஜெக்ட், அதாவது அதுலயே வந்து பார்த்தோம்னா ஒரு ஒளியை வந்து உற்பத்தி செஞ்சு வெளியே விட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓகேவா. ஸோ அது ஒரு உதாரணமா பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், பிளானட்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட ஒரு மில்கி வே இருக்கு இல்லையா, பால்வெளி அண்டம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பால்வெளி அண்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிளானட்ஸும் வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய்னு சொல்றோம் இல்லையா, சனி, வியாழன், ஸோ இப்படிலாம் சொல்றோம் இல்லையா. இந்த இந்த மாதிரி வந்து பிளானட்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே நம்ம கோள்கள்னு சொல்றோம். பட் என்னன்னா அது வந்து பார்த்தோம்னா எல்லாம் ஒரே மாதிரியாவே இருக்கு. புதன் வந்து பார்த்தோம்னா ஒரு ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும், சூரியனுக்கு பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். பூமி வந்து பார்த்தோம்னா ரொம்ப வந்து ப்ளூவிஷாக இருக்கும், கலர் வந்து ப்ளூவிஷாக இருக்கும். செவ்வாய் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் செவப்பாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தோம்னா வியாழன் ரொம்ப பெரிய கோளாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா சனியில் வந்து பார்த்தோம்னா வளையம் இருக்கும் ஓகேங்களா, பார்க்கும்போது அந்த அப்பியரன்ஸ் வந்து பார்த்தோம்னா வேற மாதிரி இருக்கும், வளையம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் நம்ம அதை கோள் எல்லாமே கோள்கள்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ஸ்லேயும் வந்து பார்த்தோம்னா நிறைய டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகே. ஆனால் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாருமே வந்து ரவுண்டாக தான் கண்டிப்பாக இருக்கும், ஒரு கோள வடிவமாக ஒரு ஸ்பியர் ஷேப்பாக இருக்கும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி தான். நாமளும் வந்து பார்த்தோம்னா இப்போ ஸ்டாரை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பியர் ஷேப்பில் தான் வரைய போகிறோம் ஓகே. ஒரு சூரியன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வரைய போகிறோம். ஆனால் சூரியன் கிடையாது, நீங்கள் சூரியனை தவிர மற்ற ஸ்டார்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்களே, நிறைய சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி தூரமாக தூரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தூரத்தில் இருக்கிற ஒரு ஸ்டாரை நான் வந்து வரைய போகிறேன் ஓகேவா. அப்படி நினச்சிக்கோங்க, கன்சிடர் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்டார் ஓகேவா. இது வந்து ஒரு தூரமாக இருக்கிற ஒரு ஸ்டார், சன் கிடையாது, சன்னை தவிர இருக்கிற மற்ற ஸ்டார்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஸ்டார்னு நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகே. அந்த ஸ்டார் நான் வந்து இங்கிருந்து பார்க்குறேன், நான் பார்க்குறேன் இல்லையா, இங்கிருந்து பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் ஓகே. பார்க்கும்போது அந்த ஸ்டார்னா என்னது, ஒரு லூமினஸ் ஆப்ஜெக்ட், அதுவே வந்து பார்த்தோம்னா லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், உற்பத்தி செஞ்சு அந்த லைட்டை வந்து வெளியே அனுப்பிட்டு இருக்கும், ரேடியேட் பண்ணிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்படிங்கும்போது இந்த ஸ்டார் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு லைட்டை நம்ம வரைவோம், ஒரு லைட் வந்துட்டு இருக்கு, லைட் வந்து பயணிச்சு வந்துட்டு இருக்கு, பூமி நோக்கி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூமி நோக்கி வருதுன்னா வந்து எதன் வழியா வந்துட்டு இருக்கும், எந்த மீடியத்தில் வழியும், எந்த மீடியம் வழியா வந்து பார்த்தோம்னா அந்த லைட் வந்துட்டு இருக்கும், ஸ்பேஸ், ஸ்பேஸ்ங்கிற மீடியத்தை, அந்த ஸ்பேஸ் அதாவது விண்வெளியில தான், விண்வெளி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அங்கே வந்து காற்று இருக்காது, வெற்றிடமா இருக்குன்னு சொல்லுவாங்க, அதான் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு மீடியத்தில் வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்டார், ஸ்டார்லேருந்து வர அந்த லைட், அந்த ஸ்டார் லைட் வந்து பார்த்தோம்னா வந்துட்டு இருக்கும், பூமி நோக்கி ஒரு பூமி நோக்கி வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இந்த ஸ்பேஸ் வழியாக வருதா, அந்த ஸ்பேஸ் தான் வந்து பார்த்தோம்னா, ஸ்பேஸ் தான் வந்து பார்த்தோம்னா இந்த லைட்டோட ஃபர்ஸ்ட் மீடியம் ஓகே. ரிஃப்ராக்ஷன்ல பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான் நம்ம அப்படியே வந்து அப்படியே அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ற மாதிரி தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் மீடியம் ஓகேவா. நம்ம இங்க வந்துட்டே இருக்கும், இந்த ரே வந்து இந்த ஒரு டைரக்ஷன்ல வந்துட்டே இருக்கும், அப்படியே வந்துட்டே இருக்கும், ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸ்பேஸ்ல வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, அது பாட்டில் அப்படியே ஜாலியா ஒரே ஸ்பீட்ல வந்து ஸ்பேஸ்ல வந்து பார்த்தோம்னா லைட்டோட மேக்ஸிமம் ஸ்பீட் இருக்கும். ஸோ அதோட ரொம்ப கம்மியா வந்து பார்த்தோம்னா ஏர்ல இருக்கும், நம்மளோட ஏர்ல வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா, கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் ஓகே. ஸோ ஒரு நார்மல் ஏர்ல, நார்மல் ஏர்னா ரொம்ப காத்தடிக்காம நார்மலா ரேர், ரொம்ப வந்து அப்படியே ஒரு நிறைய டிஃப்ரெண்டான ஏர்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் சொல்ல போறோம் போக போக. ஒரு நார்மல் ஏர்ல வந்து பார்த்தோம்னா வேக்கம், அந்த வேக்கம் சொல்ல முடியும் வெற்றிடம், ஸ்பேஸ்ல வந்து பார்த்தோம்னா எவ்வளோ வந்து ஸ்பீடா லைட் வந்துட்டு இருக்குமோ அதோட கொஞ்சம் தான் வந்து கம்மியா இருக்கும், ஒரு நல்லிஃபைட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு புறக்கணிக்கத்தக்க ரொம்ப சின்ன வேல்யூ தான் இருக்கும், டிஃப்ரென்ஸ் கம்மியா இருக்கும் ரொம்ப ஓகேவா. அந்த மாதிரி அது ஸ்பேஸ்ல வந்து லைட் வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஜாலியஸ் ஒரு ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கும். ஆனால் நம்மளோட எர்த்தோட அட்மாஸ்பியர்ல வந்து நுழையம்னு வச்சுக்கோங்களேன், அட்மாஸ்பியர்ல வந்து நுழையும் போது தான் அங்கதான் ஒரு செக் பாயிண்டே கண்டிப்பா இருக்கு ஓகேவா. ஸோ நம்ம என்னோட நம்மளோட அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, நம்மளோட ஒரு காற்று மண்டலம், நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, என்னோட முன்னாடியும் காற்று மண்டலம் தான் இருக்குது, உங்களோட முன்னாடியும் வந்து காற்று மண்டலம் தான் இருக்குது. இந்த மாதிரி காற்று மண்டலம் எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம சுவாசிக்கிற காற்று, ஆக்சிஜன், நைட்ரஜன், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு அளவில் கண்டிப்பாக இருக்கும் ஓகேவா. ஒரு 100% நைட்ரஜன் வந்து ஒவ்வொரு அளவில் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், இந்த மாதிரி வந்து நிறைய கேஸ், ஆர்கான், இந்த மாதிரி மீத்தேன், இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸும் வந்து ஒவ்வொரு அளவில் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது அந்த மாதிரி காற்று எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாமே வந்து நம்ம காற்று மண்டலமாக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ அப்படிங்கும் போது பூமியோட ஒரு காற்று மண்டலம், அதாவது எர்த்தோட அட்மாஸ்பியர்ல வந்து பார்த்தோம்னா வந்து நிறைய லேயர்ஸ் கண்டிப்பாக இருக்கும், நிறைய லேயர்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும்போது ஒரு முக்கியமான 5 layers கண்டிப்பாக இருக்குது, நிறைய லேயர்ஸ் இருக்குது, அதில் முக்கியமான 5 layers நம்ம வந்து நம்ம எப்பயுமே படிச்சுட்டு இருக்கோம், நம்ம அதை மட்டும் இப்போ பார்ப்போம் ஓகேவா. ஸோ இந்த பூமிக்கு, இந்த பூமியோட சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, பூமியோட சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த பூமியோட சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா,
சர்ஃபேஸ் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு பர்டிகுலர் தூரம் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அதுக்கு வரைக்கும் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஒரு லேயர் சொல்லுவோம். என்ன லேயர்னா ட்ரோபோஸ்பியர்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த பூமியோட சர்ஃபேஸ் வந்து இந்த நீளம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். ட்ரோபோஸ்பியர்னு சொல்லுவோம். நான் டீம் போடுறேன், நான் சைடில் வந்து அவரோட ஸ்பெல்லிங்ஸ்லாம் நான் போடுறேன். ஓகே, ட்ரோபோஸ்பியர்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த லேயர் நம்ம ஒன்று வரைவோம். ஸோ வேற கலர் யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, ஸோ அடுத்த லேயர் நான் ஒன்று சும்மா வரைகிறேன். அப்படிங்கும் போது அடுத்த லேயர் வந்து பார்த்தோம்னா வந்து ஸ்ட்ரேட்டோஸ்பியர்னு சொல்லுவோம். அதில் எஸ்ன்னு போடுறேன். ஓகே, இந்த ஸ்ட்ரேட்டோஸ்பியர்ல தான் வந்து பார்த்தோம்னா வந்து ஓசோன் லேயர்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அங்கே அங்கே தான் இருக்கு. ஓகே, அந்த லேயர் வந்து அது அது அந்த அதுக்குள்ள தான் இருக்கு. ஓகே, ஸோ அடுத்து நம்ம ஒன்று வரைவோம். அடுத்து மூணாவது லேயர், முக்கியமான லேயர் வந்து பார்த்தோம்னா மீசோஸ்பியர்னு சொல்லுவாங்க, எம்என்னு போடுறேன். ஸோ அடுத்த ஒரு லேயர் வரைவோம், நாலாவது லேயர் வரைவோம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா தெர்மோஸ்பியர் சொல்லுவாங்க, டிஹெச்னு போடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம டி யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால. ஸோ அடுத்த லேயர் ஒன்று போடுறேன், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லேயர், இது வந்து எக்ஸ்போஸ்பியர்னு சொல்லுவோம். ஓகே, எக்ஸ் இஎக்ஸ்ன்னு போடுறேன். ஓகே ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த லைட் வந்து பார்த்தோம்னா ஸ்பேஸில் வந்து பயணிக்கும் போது ஃபஸ்ட்டு மீடியமாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா, அது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்பேஸில் வந்து வெற்றிடம் போது அது ஒரே மாதிரி தான் இருக்கும். அது டென்சிட்டி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஆப்டிக்கல் டென்சிட்டிங்கும் போது அது வந்து இந்த ஒரு எர்த் அட்மாஸ்பியரை வந்து உள்ளே போகும்போது தான், உள்ளே வரும்போது அந்த எர்த் அட்மாஸ்பியரில் வந்து உள்ளே என்டர் ஆகும்போது தான் பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா வந்து பார்த்தோம்னா இந்த எர்த் அட்மாஸ்பியரில் வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அந்த அஞ்சு லேயர்ஸ் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அஞ்சு லேயர்ஸ் போட்டிருக்கோம். இந்த ஃபைவ் லேயர்ஸும் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு விதத்தில் வந்து ஒவ்வொரு மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒன்று வந்து 12 கிலோமீட்டர் இருக்கும், ஒன்று 7.5. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் ட்ரோபோஸ்பியர் வந்து பார்த்தோம்னா 12 கிலோமீட்டர், ஆவரேஜாக 12 கிலோமீட்டர் இருக்கும். பூமியோட சர்ஃபேஸ்லேருந்து வந்து 12 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ட்ரோபோஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கிருந்து வந்து பார்த்தோம்னா, ஸோ இந்த இடத்துலருந்து ஒரு 7.5 கிலோமீட்டர் வந்து பார்த்தோம்னா வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா டென்சிட்டி இருக்கு இல்லையா, டிஸ்டன்ஸும் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த ரிஃப்ராக்ஷனில் கண்டிப்பாக வந்து உதவும். ஓகேவா, ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது ரிஃப்ராக்ஷன் நிறைய நடக்கும். ஓகேவா, ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது ஒரே மாதிரியான ஒரு மீடியம் இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் ரிஃப்ராக்ஷன் கம்மியாக நடக்கும். ஒரே மீடியம் வந்து நிறைய ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை தாண்டி போகிறதுக்குள்ள ரொம்ப டிஃப்ராக்ஷன் ஆகி வெளியே போகும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, ஸோ டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி வந்து பார்த்தோம்னா ரிஃப்ராக்ஷன் ரொம்ப நடக்கும், லைட் ரிஃப்ராக்ஷன் ரொம்ப நடக்கும், கம்மியாகவும் நடக்கும். அதிகமான டிஸ்டன்ஸ் இருந்தால் அதிகமான ரிஃப்ராக்ஷன் நடக்கும். கம்மியான டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா வந்து இந்த மீடியம் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியான ரிஃப்ராக்ஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். அடுத்து வந்து பார்த்தோம்னா டென்சிட்டி, ஒவ்வொரு லேயர்ஸும் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு டென்சிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு அடர்த்தி கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு அடர்த்தி இருக்கும் அப்படிங்கும்போது. ஸோ அந்த அடர்த்தி வந்து பார்த்தோம்னா எதெல்லாம் பேஸ் பண்ணிருக்குன்னு பார்க்கும்போது ஒரு லேயர்ஸில் வந்து பார்த்தோம்னா அதிகமான காத்தடிச்சுட்டு இருக்கும், பயங்கரமாக காத்தடிச்சுட்டு இருக்கும் அப்படிங்கும்போது அந்த அதுக்குள்ளே வந்து நம்ம லைட் பாஸ் பண்ணும்போது அந்த லைட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஓகேவா, அந்த லைட்டோட ஸ்பீட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஓகேவா, நம்ம வந்து வண்டி ஓட்டுறோம் இல்லையா, காத்தடிச்சா என்ன ஆகும், அதே மாதிரி தான் நம்ம மெதுவாக ஓட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் சில லேயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ஸ்பீடில் தான் காத்தடிச்சுட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா, ஸோ அதனால் வந்து அங்கே வந்து ஏர் டிஸ்டர்ப் ஆகும், ஏரோட டென்சிட்டி வந்து பார்த்தோம்னா அதிகமாகவும் ஆக்கலாம் கம்மியாகவும் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஏர் இருக்கு இல்லையா, காற்றுன்னு பார்க்கும்போது காற்று நம்ம வந்து காத்தோட ஒரு டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், காத்தோட ஒரு வெப்பநிலையை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா காற்று வந்து லேஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா, லேஸ் ஆச்சு என்ன ஆகும், அங்கே வந்து பார்த்தோம்னா காற்றோட டென்சிட்டி கம்மியாகும். ஓகேவா, காற்று நம்ம வந்து பார்த்தோம்னா ரொம்ப கூல் பண்ணுறோம், கூல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது டெம்பரேச்சர் ரொம்ப கம்மி பண்ணுறோம் அப்படிங்கும்போது காற்றோட டென்சிட்டி ரொம்ப அதிகமாகும் அப்படிங்கும்போது காற்றோட டெம்பரேச்சர் அதிகமாகுது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் கூட வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு இந்த லேயர்ஸோட இந்த டிஃப்ரெண்ட் லேயர்ஸோட அந்த ஒரு டென்சிட்டி வந்து பார்த்தோம்னா வந்து கம்மியாகவும் ஆகும் அதிகமாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா, ஏன்னா வந்து பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா மீசோஸ்பியர் இருக்கு இல்லையா, இந்த லேயர் இருக்கு இல்லையா மீசோஸ்பியர் இருக்கு இல்லையா, இந்த மீசோஸ்பியரில் வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் -85 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து பார்த்தோம்னா வந்து ரொம்ப கம்மியான ரொம்ப கூலிங் அவ்வளோ கூலிங் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் வந்து பார்த்தோம்னா கம்மியாக -85 டிகிரி செல்சியஸ் ஓகேவா, -0, -1, -2 நமக்கு முடிஞ்சிடும் ஆல்மோஸ்ட். ஸோ அந்த மாதிரி ரொம்ப குளிரும், -85 எந்த அளவுக்கு குளிராக இருக்கும்னு பாருங்க, அந்த அளவுக்கு குளிராக கூட அங்கே ஆகும்னு சொல்றாங்க, அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் கம்மியாகவும் ஆகும் அப்படி. அந்த மாதிரி அடுத்தது ப்ரெஷர் இருக்கு இல்லையா, ப்ரெஷர் பேஸ் பண்ணி வந்து பார்த்தோம்னா ஏர் டென்சிட்டி வந்து அதிகமாகவும் கம்மியாகவும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஒரு ஏரோட ஏர் இருக்கு, ஏர் வந்து எப்படி ஆயிருக்கும், ஸோ ஏரெல்லாம் வந்து பார்த்தோம்னா வந்து நிறைய வந்து ஏர் மாலிகுல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஏர் மாலிகுல்ஸ்லாம் வந்து சேர்ந்தாதான் வந்து அங்கே ஏர் நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த ஏர் மாலிகுல்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கு, அப்படியே வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நெருக்கமாக இருந்தால் என்ன ஆகும், அங்கே ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகும். அப்படியே ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிங்கும்போது
ப்ரெஷர் ஏரோட ஏர் ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா ஏரோட டென்சிட்டியும் ரொம்ப அதிகமா. ஸோ ஏர் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும்போது அந்த ஏரோட மாலிகூல்ஸ்லாம் வந்து கேப் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கும்போது, ஸோ ஏர் ப்ரெஷர் கம்மின்னு சொல்லுவோமா அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஏர் மாலிகூல்ஸ்லாம் வந்து வெறும் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது, இங்கே ஒரு மாலிகூல் இருக்கு இங்கே ஒரு மாலிகூல் இருக்கு, நெருக்கமாக இல்லாமல் டிஸ்டன்ஸாக இருக்கும்போது டென்சிட்டி ரொம்ப கம்மின்னு சொல்லலாம், ஏன்னா வந்து ரொம்ப லேசாக ஆகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா. ஸோ அப்படிங்கும்போது ஏர் ப்ரெஷர் வந்து கம்மியாச்சுன்னா ஏர் டென்சிட்டியும் கம்மியாகும். அப்படிங்கும்போது ஏர் ப்ரெஷரும் ஏர் டென்சிட்டியும் வந்து பார்த்தோம்னா டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், ஓகேவா, நேர் விகிதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். ப்ரெஷர் அதிகமாகச்சுன்னா டென்சிட்டியும் அதிகமாகும், ப்ரெஷர் கம்மியாச்சுன்னா டென்சிட்டியும் கம்மியாகும். இந்த மாதிரி வந்து ப்ரெஷர், ஏர் ப்ரெஷர், ஏர் டெம்பரேச்சர், ஏர் எவ்வளோ ஸ்பீடில் இருக்குது, ஸோ அங்கே வந்து எவ்வளோ டஸ்ட் இருக்குது, ஸோ அந்த மாதிரி அந்த அந்த ஒரு லேயர்ஸ் வந்து பார்த்தா எவ்வளோ நீளமாக இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சம் ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி என்னென்னா வந்து பார்த்தோம்னா அந்த ஏர் டென்சிட்டி வந்து கம்மியாகவும் இருக்கும் அதிகமாகவும் இருக்கும், ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ தூரமாக வந்து ஸ்பேஸில் பயணிச்சு வர அந்த லைட் வந்து ஸ்டார் லைட் வந்து ஜாலியாக வந்துட்டு இருக்கும், நான் ஸ்பேஸில் வந்துட்டு இருக்கேன், இந்த ஸ்பேஸ் வந்து ஒரே மீடியம் தான், ஒரே மாதிரி தான் இருக்கும், நான் ஒரே ஸ்பீடில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக வந்துட்டு இருப்பேன்னு வந்துட்டே இருக்கும். ஆனால் ஒன்ஸ் இந்த ஒரு எர்த் அட்மாஸ்பியரில் உழைச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஏர் டென்சிட்டி கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே ரிஃப்ராக்ஷன் பயங்கரமாக நடக்கும், அப்படியே வெடிச்சு தள்ளும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அப்படிங்களா, அப்படியே பயங்கரமாக நடக்கும் நிறையா ரிஃப்ராக்ஷன், நான் ரொம்ப நிறையா கவுண்ட்லெஸ் ரிஃப்ராக்ஷன் நடக்கும் உள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு இங்கே வந்து அந்த கிளைமேட் அந்த வெதர் வந்து அப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, இது வரைக்கும் அப்படியே அந்த இதுவுமே இருக்காது, நிசப்தமாக இருக்கும் அப்படியே அந்த இந்த மாதிரி வந்து அப்படியே ஒரு அர்த்த அட்மாஸ்பியர் உடஞ்சுக்கிட்டே தான் வந்து இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், டிஃப்ரெண்ட் லேயர்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் டென்சிட்டி இருக்கிறனால டிஃப்ரெண்ட் ஏர் டென்சிட்டி இருக்கிறனால என்ன ஆகும்னா ரிஃப்ராக்ஷன் நடக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒரு ரிஃப்ராக்ஷன் போட்டு காமிக்கிறோம், ஓகேங்களா, உள்ள வருது இங்கே வந்துச்சு, இங்கே வந்து பட்டு வச்சு பட்டு பார்த்தோம் வச்சுக்கோங்க, இப்போ வந்து இப்போ இந்த வேக்கம் இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ் வந்து பார்த்தோம்னா வந்து ஹையஸ்ட் அந்த ஸ்பேஸ் தான் வந்து பார்த்தோம்னா வந்து லைட்டோட ஹையஸ்ட் ஸ்பீடு வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த அட்மாஸ்பியர்ல நுழையும் போது லைட்டாக வந்து ஸ்பீடு கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி தான், ஓகேவா. அப்படிங்கும்போது உள்ள நுழையும் போது என்ன ஆகும், ஸ்பீடு கம்மியாச்சுன்னா என்ன ஆகும், உள்ள வரும் இல்லையா, வெளியே போகாது உள்ள வரும், முன்னே பார்த்துருக்கோம் இல்லையா, உள்ள வரும் ஸ்பீடு கம்மியாகுது. ஸோ அப்புறம் நம்ம வந்து சும்மா அசியூம் பண்ணிக்கலாம் நாமளே வந்து, ஓகேவா, அப்புறம் ஸ்பீடு அதிகமாகுது மறுபடியும் அதிகமாகுதுன்னு வச்சுக்கலாம், அதிகமாகுது மறுபடியும் கம்மியான உள்ள வரும், உள்ள வருதா, உள்ள வருது, ஓகே சாரி இதை மட்டும் நம்ம வந்து மாற்றி போட்டுக்கலாம். நான் உள்ள வருதுன்னு போட்டால் நான் வந்து இப்போ டிராயிங் பண்ண போகிறேன், கொஞ்சம் வேறு மாதிரி மாற்ற போகிறேன், ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக அதுக்கு வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம், அதிகமாகிட்டே வந்துட்டுருக்கோம், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே அதிகமாகச்சு, அதை விட வந்து டென்சிட்டி வந்து கம்மியாக கம்மியாக இருக்கும், டென்சிட்டி கம்மியாக இருக்கனால ஸ்பீடு அதிகமாகும், லைட் ஸ்பீடு அதிகமாகும், மறுபடியும் டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்க, அப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே வரும்னு வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் டென்சிட்டி கம்மியாகன்னு வச்சுக்கலாமே, அப்போ வந்து அப்படியே இப்படியே வரும், ஓகே, இல்லை இங்கே வந்து நம்ம மாற்றிக்கலாம், இதை மாற்றிக்கலாம், இப்படி மாற்றிக்கலாம், அப்புறம் இங்கேருந்து இப்படி போகிற மாதிரி வச்சுக்கலாம், இந்த கம்மியாகிட்டு மாறி அப்படின்னு வச்சுக்கலாம், எப்படி வேணா அது நம்ம கையில் கிடையாது அப்படிங்க நான் சொல்கிறேன். போ இப்போ வந்து நம்ம இங்கே வந்துச்சு, இங்கேருந்து பார்த்தோம் நம்ம கண்ணுக்கு வந்து இங்கே அடையணும் வச்சுக்கோங்களேன், ஓகே கண்ணு அடையுது, ஓகேவா. ஸோ இப்போ இந்த டைரக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த டைரக்ஷன் வச்சுக்கலாம், இப்போ இங்கிருந்தாலும் வந்து பார்த்தோம்னா வந்துருக்கு, இது வரைக்கும் நம்ம இதுக்கு இதுக்கு பின்னாடி எல்லாமே வந்து பார்த்தோம்னா லைட்டோட டைரக்ஷன்லாம் கண்ணா பின்னாடி சேஞ்ச் ஆயிடும், அது நமக்கு சொல்லவே முடியாது, ஓகே கண்ணா பின்னாடி சேஞ்ச் ஆகும், அது சேஞ்ச் ஆகும்போது ஆனால் லாஸ்ட்டாக வந்து இந்த ட்ரோபோஸ்பியர் இருக்குது, ட்ரோபோஸ்பியர் என்டர் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இந்த பாயிண்ட் இருந்து ஆரம்பிச்சு இப்படிருந்து ஜாயின் ஆகுது. அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம் இல்லையா, லைட் வந்து எங்கிருந்து வருதோ, ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கிருந்து வருதோ அங்கே தான் வந்து அந்த பொருள் இருக்கிற மாதிரி வந்து நம்மளோட கண்களுக்கு தெரியும், ஓகேவா. ஸோ மனுஷனோட இந்த கண்ணோட எபிலிட்டி எவ்வளோ தெரியுமா, லைட் வந்து எங்கிருந்து வந்து வருதோ, ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கிருந்து வருதோ அந்த லைட்டோட இந்த பொருள் இருக்கும் இல்லையா, அந்த பொருள் இருந்து லைட் வரும், அது வந்து ஒரு லூமினஸ் ஆப்ஜெக்ட்னாலும் சரி, லூமினஸ் ஆப்ஜெக்ட்னா அதுவே உற்பத்தி பண்ணி வரும், நான் லூமினஸ்னா வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு வரும், மொத்தம் அந்த லைட் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கிருந்து வருதோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த பாயிண்ட் தான் வந்து அந்த பொருள் இருக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும், ஓகேவா. அப்படி இருக்கும்போது இங்கிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக நம்ம கண்ணுக்கு வந்திருக்கு, ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம சேஞ்ச் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு, இங்கிருந்தா வந்திருக்கு, ஓகேவா, இங்கிருந்தா ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா வெவ்வேறு இடத்துல நம்ம இங்கே வளைஞ்சு 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 வந்து சிக்ஸாக்காக வந்துட்டே இருக்கும், நார்மல் சொல்லப்போனா ஜிக்ஸாக்காக தான் வரும், அப்படி ஜிக்ஸாக்காக நிறைய ஜிக்ஸாக்காக வந்துட்டு இருக்கும், நம்ம சொல்லவே முடியாது, நம்ம வந்து அப்படிதான் இருக்கும், நான் சும்மா ரஃபாக போட்டிருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து
இங்கிருந்தா வர மாதிரி இருக்கும். அப்படின்னா வந்து நம்ம கண்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ல தான் வந்து பார்த்தோம்னா ஸ்டார் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அப்படிங்கும் போது இதுக்கு ஸ்ட்ரைட்டான ஒரு கோடு போடுற பாருங்க, சும்மா ரஃபா போடுறேன். அப்படின்னா இந்த ஸ்டார் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்கும், இந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் நமக்கு தெரியும். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம பார்க்குற எல்லா ஸ்டார்ஸுமே வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல வந்து இருக்காது, கொஞ்சம் 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 தள்ளி, உண்மையான இடம் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். பட் இங்க இந்த ரிஃப்ராக்ஷன் இடத்துல வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஓகேங்களா? அதே சமயத்தில் வந்து இப்போ வந்து இது இதுக்கு பேர் என்ன வச்சுக்கோங்களேன், இதுக்கு பேர் பார்க்கும்போது அப்பேரண்ட்னு சொல்லுவாங்க. அப்பேரண்ட் நான் இந்த சைடில் இப்போ சைடில் போடுறேன், அப்பேரண்ட் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கண்களுக்கு தெரியக்கூடிய ஸ்டார், பட் அந்த ஸ்டார் வந்து உண்மையிலுமே அங்கே இருக்காது, இங்கே இருக்கும், இங்கிருந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு பெரிய செக் என்ன வச்சுக்கோங்களேன், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த ரிஃப்ராக்ஷன் ஆகும் இல்லையா, அது வந்து எப்படி வேணும் ஆகும். ஏன் அப்படி சொன்னோம் வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு நம்மளோட நம்மளோட வெதர் இருக்கு இல்லையா, நம்மளோட நம்ம காலநிலை சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து தாழ்வு நிலை வந்திருக்கு, அந்த மாதிரி காற்றழுத்தம் வந்து தாழ்வு நிலைக்கு போயிருக்கு அப்படின்னு நிறைய நிறைய சொல்லுவாங்க இல்லையா, வெதர்ல சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஓகே, அதெல்லாம் பேச ரொம்ப டைம் ஆயிரும். அப்படிங்கும் போது கண்டிப்பா என்ன ஆகும்னா நம்மளோட வெதர் வந்து இந்த காற்று மண்டலம் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வந்து வெப்பமா இருக்கும், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கும். அப்படிங்கும் போது அதே அந்த மாதிரி கிளைமேட்டும் இந்த மாதிரி வெதர் சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா கிளைமேட்டும் ஒரு பக்கம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், ஒரு மூணு மாசம் ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த மூணு மாசம் ஒரு மாதிரி அப்படி தான் இருக்கும். வெதரும் வந்து அப்பப்போ சேஞ்சிட்டே இருக்கும். அப்படிங்கும் போது வெதர் வேற கிளைமேட் வேற. அப்படிங்கும் போது வெதரும் சேஞ்ச் ஆகும், கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகும். நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், நீங்க பார்க்கலாம் பாருங்க, நான் வந்து ஐக்கார்டில் தரேன். ஸோ அப்படிங்கும் போது வெதரும் கிளைமேட்டும் வந்து பார்த்தோம்னா சேஞ்ச் ஆகிட்டே கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கும் போது இந்த அட்மாஸ்பியர், இந்த அட்மாஸ்பியர்லேயும் வந்து பார்த்தோம்னா இருக்கிற அந்த லேயர்ஸ்லையும் வந்து பார்த்தோம்னா டென்சிட்டியும் சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து வெதர் சேஞ்ச் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும், ப்ரெஷர் சேஞ்ச் ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேஞ்ச், காற்று ரொம்ப அடிக்கும், கம்மியாகவும் அடிக்கும் திடீர்னு. அதனால வந்து பார்த்தோம்னா அந்த அந்த மாதிரி ஒரு பண்புனால தான் வந்து பார்த்தோம்னா அந்த ஏர் டென்சிட்டிங்கிறது முடிவு செய்யப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்படிங்கும் போது இந்த வெதர் வெதரும் கிளைமேட்டும் சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து அந்த இந்த லேயர்ஸ் இருக்கிற அந்த ஏர் டென்சிட்டியும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஸ்டாட்டிக் பொசிஷனே கிடையாது, ஸ்டாட்டிக்காக ஒரே மாதிரி எப்பவுமே இருக்காது. அப்படி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும், ஆனால் இங்கே ஒரே மாதிரி இருக்காது, டக் டக் டக்குன்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அடிக்கடி பயங்கரமாக வெறிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது இப்போ வந்து இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ரிஃப்ராக்ஷன் ஒன்று போட்டோம் இல்லையா, ரிஃப்ராக்ஷன் ஒரு செட் போட்டோம் இல்லையா, இது வந்து இப்போ நம்ம இந்த டைமில் வந்து ரிஃப்ராக்ஷன் ஆகிட்டு வச்சுன்னு வச்சுக்கலாமே, திடீர்னு ஒரு இன்னொரு கொஞ்சம் டக்குன்னு மாறிட்டே தான் இருக்கும். மேம் திடீர்னு காற்று அடிக்கும், ரொம்ப சீக்கிரம் சீக்கிரம் மாறிட்டே தான் இருக்கும். மேம் போனீங்கன்னு வச்சுக்கலாம், அப்படிதான் இருக்கும். அப்படிங்கும்போது இதே லைட் இருக்கு இல்லையா, இதே லைட் வந்து பார்த்தோம்னா வந்து இப்போ இங்க ஸ்லைட்டா வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு லேயர்ல வந்து பார்த்தோம்னா லைட்டா அந்த ஒரு அட்மாஸ்பியர் அந்த அட்மாஸ்பியர்ல ஏதோ ஒரு லேயர்ல வந்து பார்த்தோம்னா லைட்டா வந்து ஒரு டெம்பரேச்சரோ ஒரு ப்ரெஷரோ ஒரு இந்த மாதிரி காற்று ரொம்ப அடிக்கிறதோ இந்த மாதிரி ஏதாவது வந்து பார்த்தோம்னா வந்து சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுதுன்னா அங்கே டென்சிட்டி மாறுமா, அப்புறம் என்ன ஆகும், இதே மாதிரியே வந்து பார்த்தோம்னா வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தோம்னா வந்து இதே மாதிரியே வந்து ரிஃப்ராக்ஷன் நடக்காது, கொஞ்சம் மாறி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கேயே வரும், இது இங்க இப்படி லைட்டா சேஞ்ச் ஆகலாம், இப்படியே போகலாம், இப்படியே வரலாம், மறுபடியும் இப்படி வரலாம், இப்படி வந்து சேஞ்ச் ஆகலாம். ஃபர்ஸ்ட் இங்கிருந்து இங்க வந்து இருக்கும், இப்போ இங்கிருந்து இங்க வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து ஸ்டார் இதே ஸ்டார் வந்து இப்போ எங்க நம்ம கண்ணு எங்க இருக்கிற மாதிரி நம்ம கண்ணு தெரியும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கோடு போடுவோம் அப்படியே இங்க தெரியும், இப்ப இங்க ரவுண்ட் போடுறேன் சும்மா இங்க தெரியும். ஓகேவா? இது தெரியும். அப்படின்னா என்ன ஆகும்னா இப்ப நல்லா பாருங்க, இங்க இருக்கிற ஸ்டார்ல இருந்து லைட் வருது, ரிஃப்ராக்ஷன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் இங்கிருந்து போற மாதிரி இருக்கு, அப்படின்னா அந்த ஸ்டார் இங்க தெரியும். அடுத்த பண்ண வச்சு வந்து பார்த்தா வந்து இங்க இருந்து இங்க அட்மாஸ்பியர்ல ஏற்படக்கூடிய அந்த ஒரு டிஃபரன்ஸ்னால நிறைய டிஃபரன்ஸ் ஏற்படுறதுனால டென்சிட்டி மாறும்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அதனால வந்து பார்த்தோம்னா வந்து அது கொஞ்சம் லைட்டா வேற மாதிரி ரிஃப்ராக்ஷன் ஆயிட்டு, கொஞ்சம் லைட்டா ஒரு லைட்டஸ் ஒரு ஸ்மால் ஆங்கிள்ஸ்ல வந்து லைட்டா டிஃபரன்ஸ் ஆனா கூட அந்த 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 லைட் வந்து பார்த்தோம்னா லைட்டை மாறி இங்கே வந்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிள் போட்டுரு, இங்கே வந்துருச்சு, இப்போ இங்கிருந்து நமக்கு லைட் எங்கே கிடச்சிருக்கு, அப்படின்னா அந்த ஸ்டார் வந்து இப்போ இங்கே இந்த கோடு போட்டோம்னா இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா இந்த ஸ்டார் இங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து மறைஞ்சு போயிருக்கும். ஓகேங்களா? இப்போ ஸ்டார் இங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது மறைஞ்சு போயிருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்கிருந்து இங்கே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும், அப்புறம் இங்கே இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே இருக்கிற மாதிரி ஸ்டார் இந்த ஸ்டார் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரிஃப்ராக்ஷன் வெவ்வேறு மாதிரி நடக்கிற மாதிரி இங்கே இங்கே தெரியும், இங்கே இங்கே வந்து ஸ்டார் இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வந்து இப்போ இங்கே ஸ்டார் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இங்கே வந்தாலும் முடியும், இங்கே மறைஞ்சு போயிடும். அப்புறம் இங்கே கீழே வந்தாங்க, இங்கே ஒரு ஸ்டார் வந்து வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு ஸ்டார் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா இது மறைஞ்சு போயிடும். அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஃப்ராக்ஷன் செகண்ட்ல நடக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அப்படிங்கும் போது தான் பட் நான் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இங்கே தெரியும் சொல்லியிருப்பேன், அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பக்கமாக தான் இருக்கும், லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்கும், கண்ணால் வந்து கண்ணால் அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் உண்மையான ஸ்டார் இருந்து உண்மையான ஸ்டார் இருந்ததுன்னா
ரிஃப்ராக்ஷன் ஆயிட்டு அந்த ஸ்டார் இங்க இருக்கிற மாதிரி தெரியும், அடுத்து கொஞ்சம் பக்கமா தெரியும். அப்படி மாத்தி அப்ப தெரியும் போது அந்த ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து மறைஞ்சு போயிடும், இங்க தெரியும். அப்ப இது மறைஞ்சு போனா வேற எங்கேயாச்சும் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் தெரியுமா இருக்கும். ஏன்னா வந்து இங்க ரிஃப்ராக்ஷன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அப்படிங்கும் போது அது இந்த மாதிரி ஒரு செயல் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்பீடா நடக்கும் பயங்கரமா. அப்படிங்கும்போது அது வந்து ஒரு மறைஞ்சு ஒன்று தெரியும், ஒரு உண்மை மறைஞ்சு ஒன்று தெரியும், அந்த பக்க பக்கமாவே தெரியும். அப்படிங்கும் போது அந்த ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா மின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தோம்னா ஸ்டார்லாம் வந்து மின்னிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேவா, அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்தாச்சு. ஆனால் வந்து உண்மையாக ஸ்டார் வந்து பார்த்தோம் மின்னாம தான் இருக்கும். அது வந்து நீங்கள் ஸ்பேஸில் போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு அட்மாஸ்பியர் தாண்டி நீங்கள் வெளியே போய் நின்று பார்த்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார் மின்னாது. அது நார்மலாக எப்பயும் போல தான் அப்படியே சின்ன ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டாக தெரியும். ரொம்ப தூரமாக இருந்தாலும் வந்து பார்த்தா ரொம்ப பாயிண்ட் பாயிண்ட்டாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸ்டார்லாம் வந்து மின்ற மாதிரி தெரியுது இல்லையா. ஸோ இந்த மின்ற மாதிரி தெரியுது இல்லையா, இந்த ஒரு கான்செப்டுக்கு இந்த ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா, அந்த நிகழ்வுக்கு வந்து பார்த்தோம்னா ஆஸ்ட்ரானமர்ஸ் இருப்பாங்க இல்லையா. அதாவது ஒரு ஆஸ்ட்ரானமி பத்தி இந்த வானியலை பத்தி நல்லா ஆராய்ச்சி பண்ணுவாங்க, நல்லா எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க இல்லையா, அதான் ஆஸ்ட்ரானமர்ஸ் சொல்லுவாங்க, வானியலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு ஸ்டார் வந்து மின்ற மாதிரி தெரியல, இந்த ஒரு எஃபெக்ட்டுக்கு வந்து நேம் சொல்றாங்கன்னு பார்க்கும்போது சிண்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒளி சிதறல் அப்படிங்கிற மாதிரி, சிதறல் சிதறி போறது தான் வந்து ஒரு சிண்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செலஸ்டியல் பாடி இருக்குதான், ஒரு செலஸ்டியல் பாடின்னு என்னது வானத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுமே வந்து செலஸ்டியல் பாடி தான். செலஸ்டியல் பாடியோட செலஸ்டியல் பாடினா ஒரு வான்வழி பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த வான்வழி பொருட்கள் எதனாலும் சரி, அவங்க ஏதோ ஒரு வான்வழி பொருட்கள் வந்து பார்த்தோம், ஏதோ ஒரு வான்வழி பொருள் வந்து பார்த்தோம்னா அவரோட பிரைட்னஸ் வந்து ரேபிட்டா ஸ்பீடா சேஞ்சஸ் கம்மியாகிறது அதிகமாகிறது அந்த மாதிரி மறைஞ்சு மறைஞ்சு போற மாதிரி தெரிஞ்சுன்னா அது சிண்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கைஸ் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உண்மையாலுமே. ஸோ வந்து ஸ்டார் வந்து எல்லா ஸ்டாருமே வந்து மின்ற மாதிரி இருக்கும், சன் வந்து அதுவும் ஒரு ஸ்டார் தான். அது வந்து ஏன் மின்ன மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம்னா சன்னு பிளானட்ஸ் எல்லாமே வந்து மின்னாம தான் இருக்கும், ஸ்டார் மட்டும்தான் அது தூரமாக தெரியுற ஸ்டார் எல்லாமே வந்து மின்னிட்டு இருக்கும். அது ஏன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட் நான் பண்ண போகிறேன். ஸோ அந்த செகண்ட் பார்ட்டில் நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் உண்மையிலுமே ஓகேங்களா. ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்குவாங்க எல்லாருமே வந்து. ஸோ அதே சந்தில் வந்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து எப்பவுமே ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருங்க. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் பார்ட்டில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகேங்களா. அன்டில் தென் சுப்ராஜ் ராஜன் சேரிங்க ஆஃப் ஹியர்.